ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிபி டாக்ஸ் ஆன் லிட்ரேச்சர். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய ஹார்ட்டி டீச்சர்ஸ் டே விஷஸை எல்லாத்துக்கும் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் த ஸ்டாஃப்ஸ். அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட்டாக தான் இந்த ஸ்டோரியை நான் இன்றைக்கி வந்து போடுறேன். ஆக்சுவலி நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறது வந்து ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ குட். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்டான ஒரு ஸ்டோரி தான். ஒரு மேரேஜ் டைமில் வந்து ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஸ்டூடெண்ட் வந்து அவங்க டீச்சரை வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து அந்த ஸ்டூடெண்ட் போய் பேசுகிறாங்க டீச்சர்கிட்ட, டீச்சர் என் நேம் இது, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த சார் வந்து இல்லையே தம்பி, ஞாபகம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, நான் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் தான், டென்த்துக்கு வந்து நீங்கள் தான் எனக்கு வந்து எடுத்தீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிப்பா அப்படின்னு வந்து அந்த சார் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன தொழில் பார்க்குறீங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு, நானும் வந்து ஒரு ஆசிரியராக தான் இருக்கேன், நான் இந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரணமே நீங்கள் தான், உங்களை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகி இன்றைக்கி ஒரு டீச்சராக வந்து நான் இருக்கேன், என்னோடய நேம் இது அப்படின்னு சொல்லி சம்திங் அவங்க நேம் சொல்கிறாங்க. மேபி நம்மளே ஏதாவது ஒரு நேம் அஸ்யூம் பண்ணிக்கலாம், ராஜேஷ்னு வச்சுக்கலாம். சரியா, ராஜேஷ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இன்னுமே வந்து அந்த டீச்சருக்கு வந்து இந்த ராஜேஷை வந்து ஞாபகம் வரல. அதுக்கப்புறம் ராஜேஷே சொல்கிறாங்க, நான் வந்து டென்த்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன், பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த சாரும் சரி சொல்லுப்பா கேட்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ராஜேஷ் சொல்கிறான், இந்த மாதிரி என் பக்கத்தில் வந்து ஒரு பையன் வந்து உட்காந்துருப்பான், அவன் வந்து ஒரு நாள் கையில் வந்து ரொம்ப அழகான ஒரு வாட்ச் கட்டியிருந்தான், அந்த வாட்ச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண போகும்போது அவன் வாட்சை கழட்டி டெஸ்க் மேலே வந்து வச்சுட்டு போயிட்டான். நான் அந்த ஏஜில் அப்போ எனக்கு அந்த வாட்ச் மேலே இருக்கக்கூடிய ஆசைனால் அந்த வாட்சை திரும்பி நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து அவன் திரும்பி வந்து பார்க்கும்போது வாட்சை காணுங்கிறதுனால கிளாஸ் ஸ்டாஃபாக இருக்கக்கூடிய உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான், இந்த மாதிரி என்னோடய வாட்சை காணும்னு சொல்லி. நீங்களும் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து லைனில் வந்து நிற்க சொல்லி கண்ணை மூட சொன்னீங்க. நீங்களும் வந்து ஒவ்வொருத்தவங்க பேக்கெட்டில் வந்து கையை விட்டு வாட்ச் இருக்கா இல்லையான்னு வந்து பார்த்துட்டு இருந்தீங்க. எனக்கு வந்து அந்த இடத்துல ரொம்பவே வந்து பயமாயிருச்சு, ஏன்னா நான் தானே திருடி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து என் பேக்கெட்டில் கையை விட்டீங்க, வாட்சை எடுத்துட்டீங்க, எடுத்து அந்த பையன்கிட்ட வந்து கொடுத்துட்டீங்க. எல்லாத்தையும் கண்ணை திறக்க சொன்னீங்க, வாட்ச் வந்து டேபிளில் வச்சுருந்தீங்க, அந்த பையன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். அந்த பையன் வந்து உங்ககிட்ட கேட்டான், யார் சார் இதை திருடினா அப்படின்னு கேட்டப்ப நீங்கள் வந்து உனக்கு தேவை வாட்ச் தானே, வந்துருச்சுல போய் பிளேஸில் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து உண்மையாலுமே ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் நினைச்சேன் அதுக்கடுத்து நீங்கள் என்னை கூப்பிட்டு தனியாக பேசுவீங்க இல்லை திட்டுவீங்க அப்படின்னு வந்து நினைச்சேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணலை, அது எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. அதுக்கடுத்து நான் உங்களை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேரம் வந்து எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி வந்து இருந்துகிட்டே இருந்தது. இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அதை நான் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு டைம் கூட கிளாஸ்லேயோ இல்லை எங்கேயுமே வந்து அதை வெளிக்காட்டிக்கவே இல்லை, இப்போயாவது சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு அந்த சார் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு இன்னுமே ஞாபகம் வரல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து இவனுக்கு புரியவே இல்லை, என்னடா இவ்வளோ தூரம் சொல்கிறோம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு வந்து கேட்குறான் அந்த சார்கிட்ட. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அன்னைக்கு கண்ணை மூடினது நீங்கள் மட்டும் இல்லை, நானுமே கண்ணை மூடி தான் இருந்தேன். ஏன்னா இப்போ நான் கண்ணை திறந்து யார் அதை எடுத்திருக்கா திருடியிருக்கான்னு பார்த்துருந்தேன்னா அதுக்கடுத்து நான் உங்களை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையும் வந்து ஒரு திருடனாக தான் நான் உன்னை பார்த்துருப்பேன், அப்படி இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது, அதனால் அன்றைக்கி நானுமே கண்ணை மூடி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் ராஜேஷ் வந்து கண் கலங்கி போயிட்டான். ஏன்னா நமக்கு வந்து ஒரு டீச்சராக அவங்க வந்து சப்ஜெக்ட் மட்டுமே எடுக்கிறதில்ல, நமக்கான லைஃப் லெசன்ஸும் வந்து அவங்க தான் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. டே பை டே அவங்கள பார்த்து தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கோம், இன்ஸ்பயர் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளை. அவங்கள நம்ம இந்த ஒன் டே மட்டும் ப்ரைஸ் பண்ணாமல் எல்லா டேவுமே வந்து அவங்களுக்கான டேவாக தான் நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் அவங்க நம்மக்கிட்ட இருந்து எந்த ஒரு அப்ரிசியேஷனுமே வந்து எதிர்பார்க்கறது இல்லை, நம்மளை மோல்ட் பண்ணுறது மட்டுமே தான் அவங்களோட மோட்டிவாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்குமே இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு ட்ரிபியூட்டாக தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின், ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் மை லவ்வபிள் டீச்சர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.